செய்தி சுருக்கம். சென்னையில் புயல் பாதிப்பு ரூபாய் 700 கோடி. மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. இதனால் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் சென்னையில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் மின் கம்பங்கள் விழுந்தன. சாலைகள் பயணிகள் நலக்குடை போக்குவரத்து சிக்னல்களும் சேதமடைந்தன. சென்னையில் புயல் மழைக்கு 4 பேர் இறந்துள்ளதாகவும் ரூபாய் 700 கோடி அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கனமழையால் ஒரே நாளில் 36 ஏரிகள் நிரம்பின. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 381 ஏரிகள் உள்ளது. கனமழை காரணமாக கடந்த 9ஆம் தேதி நிலவரப்படி 110 ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருந்தது. தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் வேகமாக நிரம்பின. 10ஆம் தேதி மீண்டும் அதிகாரிகள் கணக்கெடுத்தபோது 146 ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருந்தன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 381 ஏரிகளில் 146 ஏரிகள் முழுமையாகவும், 84 ஏரிகள் 75%, 123 ஏரிகள் 50%, 28 ஏரிகள் 25% நிரம்பியுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. மாண்டஸ் புயலால் மழை குறைவு ஏன்? மாண்டஸ் புயல் காரணமாக எதிர்பார்த்ததை விட மழை குறைவாகவே பெய்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாவது, சென்னையில் அதிகபட்சமாக அயனாவரத்தில் 15 சென்டிமீட்டர் பதிவானது. ஆனால் கடலோரம் அல்லாத திருவண்ணாமலை மாவட்டத்தில் 25 சென்டிமீட்டர் பெய்தது. புயல் கரையை கடக்கும் போதும் நிலப்பகுதி மிகவும் குளிராக இருந்தது. அதனால் மழை மேகங்கள் அதிகளவில் மழை நீராக உருமாற்றம் பெற முடியாமல் போனது. ஆனால் கடலோரம் அல்லாத மாவட்டங்களில் நிலப்பகுதியில் வெப்பம் இருந்ததால் புயலில் இழுத்து வரப்பட்ட மேகங்கள் எளிதாக மழையாய் மாறின என வானிலை ஆய்வாளர்கள் கூறினர். மாமல்லபுரம் அருகே மாண்டஸ் புயல் கரையை கடந்தது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. மெட்ரோ ரயிலின் 41 ஸ்டேஷன்களில் கூரைகள், போர்டுகள், குழாய் உள்ளிட்ட கட்டமைப்புகள் சேதமடைந்தன. 4 சிறப்பு குழுக்கள் இவற்றை ஆய்வு செய்தன. 3 கோடியே 45 லட்சம் ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. சேதங்களை சீரமைக்கும் பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. மாண்டஸ் புயலால் மாமல்லபுரத்தில் மண் அரிப்பு. மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. கடற்கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டது. கடல்நீர் புகுந்ததில் இங்குள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதி வளாகத்தில் மண் அரிக்கப்பட்டு பள்ளம் ஏற்பட்டது. தேவநேரியில் கான்கிரீட் சாலை மின்கம்பங்கள் சேதமடைந்தன. புயல் பாதிப்புகளை சரிசெய்ய மக்கள் வலியுறுத்தினர். தெய்வத்திருவிழாவில் 35 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் கடந்த 6ஆம் தேதி தீப திருவிழா நடந்தது. இதில் 35 லட்சம் பக்தர்கள் பங்கேற்றதாக கலெக்டர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். திருவிழாவுக்காக இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் மூலம் போக்குவரத்துக் கழகத்திற்கு ரூபாய் 80 லட்சம் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. பக்தர்கள் கோவிலில் நெய்காணிக்கையாக ரூபாய் 1.36 கோடி செலுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ரூபாய் 90.26 லட்சம் செலுத்தியிருந்தனர். மலையில் நடப்பட்ட சிலுவைகள் அகற்றம். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் அருகே கூமாச்சி மலை உச்சியில் அனுமதியின்றி சிலர் சிலுவைகளை வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கலெக்டர் மேகநாத ரெட்டி, SP மனோகரன் விசாரணை நடத்தினர். சிலுவைகளை அகற்ற உத்தரவிட்டனர். வருவாய்த்துறையினர், 50க்கும் மேற்பட்ட போலீசார் சனி மாலையில் சிலுவைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் சிலுவைகள் அகற்றப்பட்டன. மளிகையை கட்டாயப்படுத்திவிட்டால் கடும் நடவடிக்கை. பல கூட்டுறவு சங்கங்கள் நஷ்டத்தில் இயங்குவதால் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரையுடன் மளிகை, எண்ணெய், சோப்பு போன்றவற்றை விற்கின்றன. அதுவும் சந்தை விலைக்கு விற்கப்படுகிறது. சில கடை ஊழியர்கள் கார்டுதாரர்களிடம் 50 முதல் 100 ரூபாய்க்கு பொருட்களை வாங்க வற்புறுத்துவதாகவும், வாங்காதவர்களுக்கு ரேஷன் பொருட்களை தர மறுப்பதாகவும் புகார்கள் வந்தன. இப்படி கட்டாயப்படுத்திவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர்களை கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. புகார் தர தொடர்பு எண்களை கடை முன் எழுதி வைக்கவும் உத்தரவிட்டது. ஹிமாச்சல் முதல்வராக சுக்வீந்தர் சிங் சுகு தேர்வு. ஹிமாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 68 தொகுதிகளில் 40 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர்கள் கூட்டம் ஷிம்லாவில் நடந்தது. நடவுன் தொகுதியில் 4வது முறையாக வெற்றி பெற்ற சுக்வீந்தர் சிங் சுகு முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். துணை முதல்வராக முகேஷ் அக்னிஹோத்ரி தேர்வானார். இன்று பதவியேற்பு விழா நடக்கிறது. மக்களின் பிரச்சினைகளில் அக்கறை காட்டாத அமைச்சர்கள். கோவில்பட்டியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா மாநாட்டில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். உதயநிதி படத்தை பார்க்க காட்டும் ஆர்வத்தை அமைச்சர்கள் மக்கள் பிரச்சினையில் காட்டுவதில்லை என்றார்.
ஒரு மாநாட்டில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, உற்சாகத்தை பார்க்கும் பொழுது, தமிழக அரசுல நிச்சயமாக ஏதோ ஒரு கோளாறு இருப்பது போல் தெரிகிறது. தமிழக அரசு நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இவ்வளவு நண்பர்கள் கோவில்பட்டியில ஒரு மாலை பொழுதுல இங்கே வந்து அமர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் அடிக்கடி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நிறைய அமைச்சர்களுக்கு வாய் கோளாறு, திமுக அரசுக்கு நிர்வாக கோளாறு, மொத்தமாக அறிவாளி அரசே கோளாறு என்று கோளாறு அரசாக அறிவாளி அரசு மாறி இருக்கிறது. நான் முதலமைச்சருக்கு தெரியாம கேட்கிறேன், அந்த ஒரு மனுஷனை ப்ரமோட் பண்றதுக்கு பட்டத்திலவரசர் டிசம்பர்ல தான் அமைச்சராக்குறாங்களா? இன்னொரு பத்து நாள் அமைச்சர் ஆக்கறனா தயவு செஞ்சு ஆக்கிட்டு போய் தொலைங்கய்யா. அவர் அமைச்சர் ஆக்கறதுக்காக நீங்க கொடுக்கிற பில்டப் இருக்கு, படம் படமா எடுத்து அந்த படத்தை வேற யாரையும் பார்க்க விடாம எல்லா தியேட்டர்லயும் அந்த படத்தை போட்டு அந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு வேற பண்ணி, மக்கள் பிரதிநிதிகள் மேயர் எல்லாம் ஓடுது. எங்கம்மா ஓடுறீங்கன்னா, முதல் நாள் ஷோ பார்க்க போறேன் நவுரியாங்கிறாங்க. திமுக மக்கள் பிரதிநிதிகள் முதல் நாள் இந்த படத்தை போய் எந்த தியேட்டர்ல பார்க்கலான்னு நீங்க காட்டுற ஆர்வத்தை ஒரு நாள் மக்களுக்கு காமிச்சீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் குறையும், எவ்வளவு பிரச்சனைகள். 24 நாட்களில் ரூபாய் 125 கோடி சபரிமலையில் வருவாய். மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் கடந்த 16 தேதி திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு கோவிட் கட்டுப்பாடுகள் இல்லாததால் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 24 நாட்களில் உண்டியல் காணிக்கை பிரசாத விற்பனை மூலம் 125 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்தது. மோப்பநாய் டோனிக்கு 21 குண்டு முழங்க மரியாதை. சென்னை ஆவடி கமிஷனர் ஆபீஸில் மோப்பநாய் டோனி பணியாற்றியது. இதய கோளாறால் பாதிக்கப்பட்ட டோனி இறந்தது. துப்பறியும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட டோனி பல பதக்கங்களை பெற்றுள்ளது. டோனிக்கு 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் உடல் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்யப்பட்டது.